हेलो फ्रेंड्स वेलकम बैक टू टीएनपीएससी राइटर्स இந்த வீடியோல நம்ம ஆகு பெயர் பார்க்க போறோம் சொல்ல இலக்கணம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல பெயர் சொல்ல அடுத்து தான் நம்ம ஆகு பெயர் தான் பார்க்க போறோம் ஆகு பெயர்னா என்னன்னா ஒரு பொருளோட இயற்பெயர் அத குறிக்காம அதோட தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் இதுல நிறைய வகை இருக்கு சோ இதோட ஹெட்டிங்ஸ்ல இருந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள்ல இருந்து ஆகு பெயர் நம்ம படிக்கலாம் மறக்காம இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்னு முதலாகு பெயர் அப்படிங்கும்போது ஒரு முதற் பொருள் வந்து அதோட உருப்புக்கு ஆகி வருவதுதான் முதலாகு பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பூசணி சாம்பார் வச்சிருக்கேன் அப்படினு நம்ம சொல்றோம் பூசணி அப்படிங்கிறது பூசணி கொடியில நம்ம எதை மென்ஷன் பண்றோம் அப்படினா அந்த கொடியில இருக்கக்கூடிய ஒரு காயை தான் மென்ஷன் பண்றோம் சோ அப்ப அந்த கொடியில ஒரு காய் வந்து அதோட ஒரு உருப்பு அதுதான் வந்து முதலாகு பெயர் இப்ப மல்லிகை சூடினால் அப்படினா மல்லிகை செடியில அந்த பூ மல்லிகை பூ வந்து ஒரு உருப்பு சோ அப்ப அந்த பொருள் மல்லிகை அப்படிங்கற அந்த பெயர் வந்து அதுக்குரிய அந்த மல்லிகை பூ செடியை குறிக்காம அதுல ஒரு சினையாகிய மல்லிகை பூவை குறிக்கிறதுனால இது வந்து முதலாகு பெயர் அடுத்தது பாத்தீங்கன்னா இடவாகு பெயர் இந்த இடவாகு பெயர் வந்து இட ஆகு பெயர் அதாவது ஒரு இடத்தோட பெயர் பெயர் வந்து பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம என்ன கேப்போம் இந்தியா ஜெயிச்சிருச்சா அப்படினு கேப்போம் அப்போ இந்தியா அப்படிங்கறது வந்து நாடு நாடு வந்து போய் அந்த இடம் போய் விளையாடல இந்திய நாட்டுக்காக நம்மளோட பிளேயர்ஸ் விளையாடுறாங்க இல்லையா சோ அப்போ அந்த இடம் வந்து அந்த பொருளுக்கு ஆகி வர்றதுதான் இடவாகு பெயர் இன்னொரு எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்னு நம்ம கேட்கறோம் பனாரஸ் என்ன விலை அப்படின்னு நம்ம காஞ்சிபுரத்தை என்ன விலைன்னு கேட்டு விலைக்கே வாங்க முடியும் காஞ்சிபுரத்தை அது கிடையாது அப்ப இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்தோட பேரு அங்க பிரசித்தி பெற்ற பட்டுக்கு ஆகி வருது இல்லையா அப்போ ஒரு இடத்தோட பேரு ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது இடவாகு பெயர் நெக்ஸ்ட் ஒன் சினையாகு பெயர் சினையாகு பெயர் அப்படின்னா ஒரு சினையோட பெயர் அது கொண்ட பொருளுக்கு ஆகி வருவதுதான் சினையாகு பெயர் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா நம்ம தலைக்கு ஒரு பழம் கொடுக்க போறது கிடையாது தலை அப்படிங்கிற அந்த உறுப்பு அதை கொண்டிருக்கிற அந்த ஆளை குறிக்குது இல்லையா சோ அப்ப அதுதான் வந்து சினையாகு பெயர் நம்ம கிராமத்துல எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கும் கோயில் திருவிழா அப்படின்னா தலைக்கட்டு வரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சோ தலைக்கட்டு அப்படின்னா என்னன்னா தலையில கட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது சோ அந்த தலை அப்படிங்கிற உறுப்பு வந்து அந்த குடும்பத்துல இருக்க ஆண்மகனை குறிக்கும் அவங்க குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு வரி கொடுக்கணும் சோ அந்த மாதிரி ஒரு உறுப்பு வந்து அதுக்கான பொருளுக்கு ஆகி வர்றதுதான் சினையாகு பெயர் அடுத்து காலவாகு பெயர் அதே போல காலத்தின் பெயர் அந்த காலத்துல விளையிற பொருளுக்கு ஆகி வர்றதுனால அது காலவாகு பெயர் இப்போ டிசம்பர் சூடினால் அப்படின்னா டிசம்பர் மாதத்தை நம்மளால சூட முடியாது ஆனா அந்த டிசம்பர் மாதம் அந்த காலத்துல விளைஞ்ச டிசம்பர் பூவை வந்து நம்ம தலையில வச்சுக்க முடியும் சோ அப்ப அந்த டிசம்பர் அப்படிங்கிற காலப்பெயரு அந்த காலத்துல விளையிற பூவுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து காலவாகு பெயர் அதே போல சித்திரை வந்தான் அப்படின்னா சித்திரை மாதத்துல பிறந்த ஒரு பையன் வந்தான் அப்படின்னு அர்த்தம் சோ அதெல்லாம் காலவாகு பெயர் நெக்ஸ்ட் பண்பாகு பெயர் பண்பாகு பெயர்னா ஒரு பண்பு இல்லைனா ஒரு குணம் அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் பண்பாகு பெயர் இப்ப செவலையை வண்டியில் பூட்டு செவலை அப்படிங்கிறது சிகப்பு கலர் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும் இல்லையா சோ அதோட நிறம் அளவு சுவை அந்த அடிப்படையிலாம் பண்பு பெயர் வரும் நம்ம முன்னாடி பார்த்தோம் சோ அப்ப செவலைனா காளைய வண்டியில பூட்டுன்னு சொல்றாங்க ஆனா காளைன்னு சொல்லாம செவலைன்னு சொல்றாங்க அப்போ இங்க அந்த சிகப்பு கலர்ல இருக்கிற காளைய குறிக்குது இந்த சொல் அப்போ ஒரு பண்போட பெயர் அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது பண்பாகு பெயர் அதே போல வெள்ளை அடித்தான் அப்படின்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கிறோம் இல்லையா சோ வெள்ளை அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெள்ளை அடிக்கிறோம்னா என்ன வெள்ளை கலர்ல இருக்க சுண்ணாம்பு அடிக்கிறோம் சோ இந்த வெள்ளை அப்படிங்கிற பெயர் ஒரு குணம் ஒரு பண்பு வந்து அதுக்கு உரிய பொருளாகிய சுண்ணாம்புக்கு ஆகி வர்றதுனால இது பண்பாகு பெயர் அடுத்து தொழிலாகு பெயர் ஒரு தொழில் வந்து அதனால் உருவாகும் பொருளுக்கு ஆகி வருவது எல்லாமே பொருளுக்கு தான் ஆகி வருது ஒரு தொழில் அதனால் உருவாகும் பொருளுக்கு ஆகி வருவது தொழிலாகு பெயர் எக்ஸாம்பிள் பொங்கல் உண்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொங்கல்னா என்ன அது வந்து ஒரு தொழில்
சோ அப்ப அந்த பொங்கல்னால உருவாகிற அந்த அரிசி வெல்லம் எல்லாம் சேர்ந்து பருப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால அது தொழிலாகு பெயர். அடுத்து எண்ணல் அளவை ஆகு பெயர். எண்ணல் அளவை அப்ப ஒரு எண்ணோட பெயரு அதுக்கு உரிய பொருளுக்கு ஆகி வருவது. இப்ப நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு. இந்த நாலு அப்படிங்கறது நாலுன்ற நம்பரையோ இந்த இரண்டும் அப்படிங்கறது ரெண்டுன்ற நம்பரையோ குறிக்கல. நாலு அப்படிங்கறது நாலடியாரையும் இரண்டுங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. அப்போ இந்த எண்ணோட பெயரு அதோட உரிய பொருளுக்கு ஆகி வருது இல்லையா, சோ அதுதான் எண்ணல் அளவை ஆகு பெயர். நெக்ஸ்ட் எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்தல்னா என்ன, நிறுத்தல்னு அர்த்தம். நிறுத்தல் அளவை பெயர் வந்து அதோட தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருவது எடுத்தல் அளவை ஆகு பெயர். இப்ப ஒரு நகை கடைக்கு நம்ம போறோம் அப்படின்னா கிராம் என்ன விலை அப்படின்னு கேட்போம். அப்ப அந்த கிராம் அப்படிங்கறது எதை குறிக்குது, அங்க இருக்கக்கூடிய தங்கத்தை குறிக்குது. அப்போ இந்த எடுத்தல் அளவை பெயர் அதனோடு தொடர்புடைய தங்கத்துக்கு ஆகி வருது இல்லையா, சோ அதுதான் வந்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். கிலோ என்ன விலைன்னா, இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போறோம் வெங்காயம் வாங்குறோம்னா வெங்காயம் கிலோ என்ன விலைன்னு கேட்போம். ஒரு அரிசி கடைக்கு போறோம்னா கிலோ என்ன விலைன்னு அரிசியை கேட்போம். அப்போ இந்த கிலோ அப்படிங்கிற எடுத்தல் அளவை பெயர் அதோட தொடர்புடைய அரிசிக்கோ பருப்புக்கோ வெங்காயத்துக்கோ இல்லை ஒரு காய்கறிக்கோ ஆகி வருது இல்லையா, சோ அந்த மாதிரி வர்றதைத்தான் எடுத்தல் அளவை ஆகு பெயர்னு சொல்றோம். அதுக்கப்புறம் முகத்தல் அளவை ஆகு பெயர். முகத்தல் பெயர் அதாவது உலக்கில் அளந்து ஊத்துவாங்க இல்லையா, சோ அதுதான் முகத்தல் அளவை பெயர் ஒரு பொருளுக்கு ஆகி வருவது. இப்போ நம்ம பால் கடைக்கு போனோம்னா ஒரு லிட்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்ப அந்த ஒரு லிட்டர் அப்படிங்கிற முகத்தல் அளவை பெயர் வந்து எதுக்கு ஆகி வருது அப்படின்னா பாலுக்கு ஆகி வருது. இப்போ ஒரு எண்ணெய் கடைக்கு போறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்போம். ஸோ அப்ப அந்த ஒரு லிட்டர் அப்படிங்கிறது அந்த முகத்தல் அளவை பெயர் வந்து அதோட தொடர்புடைய எண்ணெய்க்கோ பாலுக்கோ ஆகி வர்றது வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். அதுக்கப்புறமா நீட்டல் அளவை ஆகு பெயர். அப்ப நீட்டல் பொருள் அதாவது நம்ம மீட்டர் வச்சு அளப்போம் இல்லையா, சோ அந்த நீட்டல் அளவை பெயர் ஒரு பொருளுக்கு அதனோட தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வருவது நீட்டல் அளவை ஆகு பெயர். ஒரு பூ வாங்குறோம் அப்படின்னா நாலு மூலம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். நாலு மூலம் அப்படிங்கறது எதை குறிக்குது, பூவை குறிக்குது. இப்ப கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த துணியில எனக்கு 2 மீட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். அந்த 2 மீட்டர் அப்படிங்கறது அந்த அளவை பெயர் எடுத்தல் நீட்டல் அளவை பெயர் அதனோட தொடர்புடைய துணிக்கோ பூவுக்கோ ஆகி வருது இல்லையா, அதுதான் வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். நெக்ஸ்ட் சொல்லாகு பெயர். சொல் ஆகு பெயர் அப்படின்னா ஒரு சொல் வந்து அந்த சொல்லுக்குரிய பொருளை குறிக்காம அதோட தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வர்றதுதான் வந்து சொல்லாகு பெயர். இப்ப வள்ளுவன் சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்படின்னு சொல்றோம். வள்ளுவன் சொல் வாழ்க்கைக்கு இனிது அப்படின்றதுல வள்ளுவன் சொல் வள்ளுவர் வந்து நிறைய சொல்லியிருப்பாரு, ஆனா நம்ம இங்க எதை மென்ஷன் பண்றோம், அவர் சொன்ன திருக்குறளை மென்ஷன் பண்றோம். அப்போ வள்ளுவன் சொல் அப்படிங்கிறது வள்ளுவன் பேசின வார்த்தைகள்ல இருந்து அர்த்தம் கிடையாது, ஆனா வள்ளுவன் சொல் அப்படிங்கறது அவர்னால உருவாக்கப்பட்ட திருக்குறளுக்கு ஆகி வருது இல்லையா, சோ அதுதான் சொல்லாகு பெயர். நெக்ஸ்ட் ஒன் தானியாகு பெயர். தானியாகு பெயர்ல ஒரு பொருளோட பெயர் இடத்திற்கு ஆகி வருவது தானியாக்கு பெயர். ஆனா நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் ஒரு இடத்தின் பெயர் பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர்னு. சோ அதவே அப்படியே உள்டாவா பொருளின் பெயர் இடத்திற்கு ஆகி வந்தால் அது தானியாகு பெயர். பாலை நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்புல பால் வச்சிருப்போம், அது காஞ்சிச்சுன்னா பாலை இறக்குன்னு சொல்லுவோம். பாலை நம்ம எப்படி மோந்தா இறக்க முடியும், அது வச்சிருக்க அந்த பாத்திரத்தை இறக்குறோம் இல்லையா, சோ அப்ப அந்த பால் அப்படிங்கிற பொருளோட பெயரு அது இருக்கிற பாத்திரத்துக்கு ஆகி வருது. அதே போல தண்ணி எடு அப்படின்னா தண்ணி எடுக்க போறேன் அப்படின்னா தண்ணி எதுல எடுத்துட்டு வருவோம், குடத்துல எடுத்துட்டு வருவோம். அப்ப அந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு பொருளோட பெயர் அத வந்து வைக்க பயன்படுற குடத்துக்கு ஆகி வர்றதுனால அது வந்து தானியாகு பெயர். அதுக்கப்புறம் காரியவாகு பெயர். ஒரு காரியத்தின் பெயர் அதனோடு தொடர்புடைய கருவிக்கு ஆகி வர்றதுனால அது வந்து காரியவாகு பெயர். எடுத்துக்காட்டு வந்து தமிழ் இலக்கணம் கற்றேன். இதுல தமிழ் இலக்கணம் நம்ம கத்துக்கிறோம், சோ அது வந்து ஒரு காரியம். ஆனா இந்த காரியத்தோட பேரு எதுல இருந்து கத்துக்கிறோம், அதுக்குரிய நூல், அந்த நூல்ல இருந்தானே கத்துக்குவோம், புத்தகம். சோ அப்ப அந்த புத்தகம் ஆகிய கருவிக்கு ஆகி வர்றதுனால இது காரியவாகு பெயர். அடுத்து கருத்தாவாகு பெயர். ஒரு கருத்தாவின் பெயர் அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் கருத்தாவாகு பெயர்.
திருவள்ளுவரை படி அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவள்ளுவரால் உருவாக்கப்பட்ட நூலை படின்னு அர்த்தம். கம்பரை படி அப்படின்னா கம்பரால் உருவாக்கப்பட்ட கம்பராமாயணத்தை படின்னு அர்த்தம். சோ அப்ப கர்த்தாவோட பெயர் அவரால் உருவாக்கப்பட்ட இன்னொரு பொருளுக்கு ஆகி வர்றதுனால அது வந்து கர்த்தாவாக பெயர். காரியவாக பெயர் அப்படின்னா கருவியாக பெயர், இது கருவியாக பெயர். இப்ப காரியவாக பெயர்ல எப்படி காரியத்தின் பெயர் வந்து கருவிக்காகி வந்துச்சு, அதே போல கருவியாக பெயர் வந்து கருவியோட பெயர் அதோட காரியத்திற்கு ஆகி வரும். சோ இது ரெண்டையும் உள்டாவா இக்கிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து வீணை கேட்டு மகிழ்ந்தேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ற அப்படின்னு கேட்டா டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். டிவி பார்த்துட்டு இருக்கேன்னா வெறும் டிவியவா நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த டிவிக்குள்ளார வர்ற ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ டிவிங்கிற ஒரு கருவி வழியா அதுக்குள்ள நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம், அதை தான் வந்து அதை மீன் பண்ணும். ஸோ அது வந்து கருவியாக பெயர். நெக்ஸ்ட் ஒன் உவமையாக பெயர். உவமையாக பெயர்னா உவமையாக வரும் ஒரு பொருள் அதனை குறிக்காமல் அதனோட தொடர்புடைய உவமேய பொருளுக்கு ஆகி வருவது உவமையாக பெயர். இப்ப எக்ஸாம்பிள் காளை வருகிறான் அப்படின்னா காளை அப்படின்னு வர்ற அந்த சொல் வந்து உவமை, அதாவது காளைய வந்து யாரோ ஒருத்தரோட ஒப்பிட்டு சொல்றாங்க. சோ அந்த உவமையாக வரும் அந்த பொருள் வந்து காளைய குறிக்கல இந்த இடத்துல, கரெக்டா? அப்போ இது எதை குறிக்குது, அதனோட தொடர்புடைய உவமேய பொருள். காளைனா ஒரு பையன், ஒரு ஆண்மகன் வருகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உவமையாக வரும் ஒரு பொருள் வந்து அதை குறிக்காம அதனோடு தொடர்புடைய இன்னொன்னுக்கு ஆகி வருது இல்லையா உவமைய பொருளுக்கு, அதுதான் உவமையாக பெயர். நம்மளோட பேச்சு வழக்கில் கூட ஒன்று இருக்கும், யாராவது சும்மா கலகம் ஓட்டிக்கிட்டே விட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம நாரதர்னு சொல்லுவோம். அவங்க வந்தாங்கன்னா கூட இந்த நாரதர் வராம்பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த நாரதர் அப்படிங்கிறவர் அந்த பேர் உவமை, அந்த உவமையாக வரும் இந்த பொருள் வந்து நாரதரை குறிக்கல, ஆனா கலகம் இழுத்து விடுறவன்ன நம்ம வந்து நாரதனோட ஒப்பிட்டு வச்சிருக்கோம் இல்லையா. சோ அந்த உவமேய பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது உவமையாக பெயர். சோ இதுல ஒரு ஆறு ஆகு பெயர் வந்து நமக்கு வந்து உள்டாவா, அதாவது பொருள் இடம்னா இடம் பொருளுக்கு அந்த மாதிரி மாறி வரும். சோ அது என்னன்னு வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்தரலாம். முதலாகு பெயர் அல்லது பொருளாக பெயரும் சினையாக பெயரும் சேமா இருக்கும். எப்படின்னா முதலாகு பெயர்ல பொருள் வந்து சினைக்கு ஆகி வரும் நம்ம பார்த்தோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மல்லிகை சுடினால் பூசணி சாம்பார் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி. அதே போல சினையாகு பெயர் அப்படின்னா தலைக்கு ஒரு பழம் கொடு, சினை வந்து ஒரு உறுப்பு வந்து ஒரு பொருளுக்கு ஆகி வரும், அந்த ஆளுக்கு ஆகி வரும். அதே போல தானியவாக்கு பெயர்ல பொருள் அதாவது பாலை இறக்குன்னு சொல்றோம், பாலுங்கிற பொருள் வந்து அதை வச்சிருக்க பாத்திரமாகி இடத்திற்கு ஆகி வரும். இடவாகு பெயர்ல இந்தியா வென்றது அப்படின்னா இந்தியான்ற இடம் வந்து அங்க இருக்க போட்டியாளர்களாகிய அந்த பொருளுக்கு ஆகி வரும். சோ இது ரெண்டும் மாறி வரும். அதே போல காரியாவாகு பெயர் அப்படின்னா காரியம் வந்து கருவிக்கு, இப்ப நம்ம தமிழ் இலக்கணம் கற்றேன் அப்படின்னா அந்த காரியம் வந்து அதுக்குரிய நூல் அந்த கருவிக்கு ஆகி வரும். கருவியாகு பெயர்ல யாழ் கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்ற யாழ்ன்ற கருவி அதுல இருந்து வர்ற இசையாகிய காரியத்திற்கு ஆகி வரும். சோ இந்த ஆறு ஆகு பெயர் வந்து ஒன்னுக்கு ஒன்னு இந்த மாதிரி மாறி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம வந்து யூஸ் பண்ற வார்த்தைகளை வச்சு நம்ம படிக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி லைஃப்ல நம்ம பேசுற வார்த்தைகளை கம்பேர் பண்ணி படித்தோம்னா நல்லாவே நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இதோட ஆகு பெயர் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.